எல்லார் முகத்திலையும் தங்க ஸ்மைல். அதுக்கு காரணம் தங்க மயில். ஏன்னா பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் பினிஷிங். உங்க மனசுக்கு பிடிச்ச டிசைன்ல 100% ஹால்மார்க் தங்க நகைகள். தமிழ்நாட்டிலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில மட்டும்தான். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் நாளை பொறுப்பேற்கிறார். தெலங்கானா ஆளுநராக இருக்கும் தமிழிசையிடம் கூடுதல் பொறுப்புக்கான ஆணையை அதிகாரிகளிடம் நேரில் வழங்கினர். வருகிற 25ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்வதாக அம்மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் கூறியுள்ளார். அதே நாளில் கோவை நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மாற்றம் செய்தது கால தாமதமான நடவடிக்கை என்றும், போட்டி முதல்வராக செயல்பட்ட கிரண்பேடி தேர்தல் நேரத்தில் மாற்றியிருப்பது கண் துடைப்பு கபட நாடகம் எனவும் திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முன்னதாக பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து வருகிற 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கிருஷ்ணா என்பவரை போலீசார் என்கவுண்டர் செய்தனர். வீரா என்பவரை கொலை செய்துவிட்டு அவரது தலையை தூக்கிச் சென்று தலைமறைவாக இருந்த கும்பலை பிடிக்கச் சென்ற பொழுது போலீசாரை கிருஷ்ணா என்பவன் தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளார். அப்பொழுது நடந்த மோதலில் இந்த என்கவுண்டர் நடந்துள்ளது. இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்று கூறிய மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகளை மக்கள் ஒதுக்குவார்கள் என்றும் கூறினார். நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற நினைப்பில் ஜுரமும் நடுக்கமும் வந்துவிட்டதாக கூறிய துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், ஸ்டாலின் சொல்லி செய்ய வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லை எனவும் தெரிவித்தார். மக்கள் கொடுக்கும் புகார் மனுக்களை பெட்டியில் வாங்கி போட்டுக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் குறைகள் தீர்க்கப்படும் என பச்சை பொய் சொல்கிறார் ஸ்டாலின். இத்தனை காலம் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் ஏன் மக்கள் குறைகளை தீர்க்கவில்லை என திருச்செந்தூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். மனு மூலமா எழுதி கொடுங்க, அந்த மனுக்களை பெட்டியில போடுங்க, பூட்டு பூட்டி சீலு வச்சு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் முதலமைச்சர் ஆகி அந்த சீலை உடைச்சி பூட்டை உடைச்சி பெட்டியை உடைச்சி நான் அந்த மனு எடுத்து படிச்சு பார்க்குறேன். 100 நாளில் நீங்கள் கொடுக்கின்ற மனுவுக்கு தீர்வு காணப்படும் என்று எவ்வளவு பச்சை போய் சொல்றார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வலிமை என்றால் என்ன என இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் மோயின் அலி தன்னிடம் கேட்டதாக அஸ்வின் பகிர்ந்துள்ளார். நான் பவுண்டரி லைன்ல நின்னுட்டே இருந்தேன் போலிங் போடும்போது, அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து தலா அஸ்வின் 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 அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னா, திடீர்னு வலிமை அப்டேட் எப்படி அப்படின்னாரு. என்னையா சொல்ற வலிமை அப்டேட், வலிமையா வலிமை என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். அப்புறமா தான் போய் கூகுள் பண்ணி பார்த்தேன், என்னடா இது அப்படின்னு யோசிச்சா என்னால சிரிப்பு தாங்கவே முடியல. வலிமை அப்டேட் திடீர்னு மேட்ச்ல கேட்டா எப்படிங்க கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மோயின் அலி வராரு. வாட் இஸ் வலிமை அப்படின்னாரு. வலிமைனா என்ன? அப்புறம் மோயின் அலியும் அதே இடத்துல நிக்கும் போது அவரையும் கூப்பிட்டு வலிமை அப்டேட் கேட்டிருக்காங்க. எப்பா கலகிட்டீங்கப்பா நீங்க, மாஸ்டர் படம்லாம் கிரேட், ஆனா இந்த வலிமை அப்டேட் வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயரை கேட்டதெல்லாம் வந்து அவுட் ஸ்டாண்டிங். என்னால வந்து அதை வந்து ஐ கேனாட் டேக் இட் ஆஃப் மை ஹெட். உலக தரத்திலான தயாரிப்புகளை எப்படி உருவாக்குவது என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் என தொழில் முனைவோரையும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் உலக அளவில் சிறப்பான அளவுகோலை ஏற்படுத்தும். இந்த இடத்தில் எந்த சமரசமும் இருக்க முடியாது என பிரதமர் மோடி பேசியுள்ளார். உங்க நகையை ஆட்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.